ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். நம்ம இந்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்களுக்கு அப்பப்போ வந்து அடி வயிற்றுல ஒரு பெயின் வரும். அடி வயிறு வலிக்கும், மேல் வயிறு வலிக்கும், வயிறு சைடாக வலிக்கும், இது மாதிரி வயிற்று வலி வந்து எதனால் ஏற்படுது, அது மாதிரி ஏற்பட்ட எதனால் பிரச்சனையான்றதை வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கர்ப்பமாக இருக்கும் பொழுது ஹார்மோன் மாற்றத்தால் நிறைய மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படும். அதில் ஒன்று வயிறு வலி. ஒரு வித பிடிப்பு மாதிரி வரும், அது வயிறு வலி மாதிரி வராது, சுருக்கு சுருக்குன்னு குத்துறா மாதிரி, பின்னு வச்சு குத்துறா மாதிரி அந்த பெயின் வரும். இது கர்ப்பத்தோட ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வரும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எதுக்கு வருது அப்படின்னா வந்து கருப்பையில் கரு பதிஞ்சிட்டாங்கன்றதுக்கான ஒரு அறிகுறி வந்து இந்த மாதிரி வயிறு வலி, சரிங்களா? இதே தவிர்த்து பெண்கள் கர்ப்பமாக இருக்கும்போது அடிக்கடி வயிறு வலி வந்துருச்சுன்னா ரொம்ப பயப்படுவோம். ஏன்னா குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருமோ, ஒருவேளை கரு சிதைவு ஆயிருமோ, கரு களைப்பு ஆயிடுமோ அப்படின்ற பயம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கும், இல்லைங்களா? இதுவும் ரொம்ப நாள் கழிச்சு குழந்தைக்கு ட்ரை பண்ணி திடீர்னு குழந்தை நின்று அப்போ வந்து வயிறு வலி வந்துச்சு அப்படின்னா வந்து டப்புன்னு பயந்துருவோம். ஸோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா வந்து யாராக இருந்தாலும் 2 to 6 வாரங்களில் கருவானது உருவாக ஆரம்பிக்கும். அது மாதிரி கரு உருவாக ஆரம்பிக்கும் போது உங்கள் வயிற்றில் வந்து ஒரு விதமான வலி வந்து ஏற்படும். அந்த வலி வந்து மேல் வயிற்றுலையும் வலிக்கலாம், கீழ் வயிற்றுலையும் வலிக்கலாம், எங்கே வேணாலும் வலிக்கலாம். லேசான ஒரு வலி உணர்வு வந்து ஏற்படுங்க. இது நார்மலானது, உங்கள் வயிற்றில் குழந்தை தங்கிட்டாங்கன்றதுக்கான ஒரு அர்த்தம், சரிங்களா? இதை கண்டு நீங்கள் பயப்பட வேணாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் துணி துவைச்சிட்டு வரீங்க, பாத்திரம் தேய்ச்சிட்டு வரீங்க, வீடு வந்து மாப் போட்டு க்ளீன் பண்ணிட்டு வரீங்கன்னா அப்போ வந்து கண்டிப்பாக எல்லார் வயிற்றுலையுமே ஒரு மாதிரி சுருக்குன்னு ஒரு வலி இருக்கும். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த வலி எதனால் வருது அப்படின்னா வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சுருப்பீங்க, அந்த வேலையோட தாக்கம் வந்து கருப்பையை போய் அழுத்திருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வயிற்று வலி வரலாம். ஸோ உடனே வந்து நான் வேலை செய்ய வேணான்னு பயம் கிடையாது, எந்த வேலை செஞ்சாலும் பொறுமையாக செய்யணும். ஸோ இது மாதிரி வேலைகள்லாம் செய்த பிறகு உங்களுக்கு வந்து வயிறு வலி வருது அப்படின்னா வந்து ஸோ அதனால் கூட இருக்கலாம், அதனால் குழந்தைக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து இப்போ திடீர்னு ஒரு காரமான பொருள் சாப்பிட்டீங்க, இல்ல ஒரு சூடான பொருள் சாப்பிட்டீங்க, இல்ல உங்க உடம்புக்கு ஒத்துக்காத ஒரு பொருள் சாப்பிட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, திடீர்னு அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு வயிறு வலி வருது அப்படின்னா வந்து நீங்க சாப்பிட்ட பொருளால் ஏற்பட்ட வயிறு வலி அது. ஸோ அதனால அதுக்கும் குழந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நீங்க வந்து இப்ப வந்து வயிறு வலி வந்து எப்படி வருதுன்றதை வந்து ஃபீல் பண்ணும், சரிங்களா? சில சமயங்கள்ல கருமுட்டையானது கருப்பையில இல்லாம நீங்க பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒருவேளை குழந்தை வந்து வயிற்றுல பதிஞ்சிட்டாங்க, ஃபர்ஸ்ட் 3 மந்த்ல வந்து லேசா வயிறு வலி வராம அப்பப்ப பெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்றப்போ குழந்தை வந்து கருப்பையில் இல்லாமல் வேற இடத்துல வந்து குழாயில் ஃபிலோபியன் குழந்தை சொல்லுவாங்க, அந்த ஃபிலோபியன் குழாயில் பதிஞ்சிட்டாங்க அப்படின்னா வந்து ஓவரா பெயின் வந்து கூடவே லைட்டாக ரத்த கசியும் ஏற்படும். அது வந்து கரு சிதைவுக்கான ஒரு அறிகுறி, சரிங்களா? இது மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போனமே தவிர மற்றபடி ப்ரெக்னன்சி டைமில் ஒரு 7 மாதத்தில் 8 மாதத்தில் உங்களுக்கு வலி வந்துச்சு அப்படின்னா வந்து அது நார்மலான ஒரு வலிங்க, அதுக்கெலாம் நீங்கள் டென்ஷன் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. அது எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை தான். கர்ப்பமாக இருக்கும் பொழுது உங்கள் வயிற்று வலி கூடவே ரத்தப்போக்கு ஏற்பட்டால் மட்டும்தான் நீங்க இதை பெருசா எடுத்துக்கிட்டு நீங்க ஹாஸ்பிட்டல் போயிடணும். அந்த ரத்தப்போக்கு கூட லைட்டா டாட் மாதிரி படுது அப்படின்னா பிரச்சனை கிடையாது, ஒரு பேடு வந்து நனையிற அளவு படுது, இன்னொரு பேடு வச்சு யூஸ் பண்ணி அப்போ கூட அந்த ப்ளீடிங் வந்து கம்மியாகவே இல்லை, வந்துட்டே இருக்குன்றதை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உடனே ஹாஸ்பிட்டல் போயிடணும், சரிங்களா? ஓகே, இதெல்லாம் விட்டுருங்க. செகண்ட் ட்ரைமஸ்டரில் வந்துச்சுன்னா கூட நார்மல். தேர்ட் ட்ரைமஸ்டரில் 30 வாரங்கள் முடிஞ்சதும் உங்களுக்கு 36 வாரங்கள் 37 வாரங்கள் முடிஞ்சதும் எப்போ வேணாலும் டெலிவரி ஆகலாம். சில நேரங்களில் அது வந்து பிரஸ் வழியாக இருக்கலாம், நார்மல் எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு தேர்ட் ட்ரைமஸ்டர் நுழைஞ்சோடனே உங்களுக்கு வயிறு வலி பேக் முதுகுப்புறத்துலேருந்து அடி வயிறு வரையும் வருது அப்படின்னா வந்து அது பிரஸ் வலி. வெறும் பேக் பெயின் மட்டுமே வலிக்குதுன்னா அது ஃபால்ஸ் பெயின். அதனால வயிறு வலி வரதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருவேளை உங்கள் பாடி வந்து ஹீட் பாடியாக கூட இருக்கலாம், பனங்கிழங்கு சாப்பிட்ருக்கலாம், சூடான பொருள் எதாவது சாப்பிட்டுருக்கலான்றப்போ பாடிக்கு ஹீட்டான பொருள் இருக்கும் இல்லைங்களா, சிக்கனு கருவாடு இது மாதிரி சூடான பொருள் எதனாச்சும் இருக்கும், அதாச்சும் எதனா சாப்பிட்ருப்பீங்க, இது மாதிரி சாப்பிட்டா கூட திடீர்னு வயிறு வலி வரும். ஸோ வயிறு வலி வருது அது எப்படி வருதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணும். அது வந்து எப்படி வருது, அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் ஆபத்தா இல்லையான்றது நீங்கள் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், சரிங்களா? கர்ப்ப காலத்தில் மேல் வயிறு வலியாக இருந்தாலும் கீழ் வயிறு வலியாக இருந்தாலும் அந்த வயிறு எதனால் ஏற்படுறதுன்றதை வந்து தெரியாமல் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை வயிற்றில் வந்து ஏதாச்சும் சின்ன புண்ணோ சின்ன அல்சரோ ஏதாச்சும் இருக்கலாம், கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிங்கன்னா அந்த வயிறு வலி சரியாக போயிடலாம், உடல் சூட்டால் கூட வயிறு வலி வரலாம், விளக்கெண்ணியை தேய்க்கிறது மூலமாக அது சரியாக போயிடலாம். ஒருவேளை வந்து ஒருவேளை ரொம்ப வயிறு வலி வந்துச்சு அப்படின்னா வந்து இளநீர் குடித்தா கூட சரியாக போகலாம். ஒரு சீரகத்தை ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த வயிறு வலி அதிகமாக இருக்கிறப்போ அந்த தண்ணி குடித்தாலும் அந்த போயிடும். ஒருவேளை அஜீர்ண கோளாறு இருந்துச்சுன்னா அந்த வயிறு வலி காணாமல் போயிடும். கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு மேல் வயிறு ஏற்படுறது சாதாரண ஒரு விஷயம், பயப்பட வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. 6 மாதம் காலம் கடந்த பிறகு மேல் வயிறு கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏற்படும். குழந்தை வளர 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 உடம்புல வந்து வாயுன்னு சொல்லுவாங்க, அந்த வாயு நிறைய சேர்ந்துடும், வாயு நிறைய சேர்ந்து உடல் சூடு அதிகமாயிட்டு இது மாதிரி மேல் வயிறில் வலிக்க ஆரம்பிக்குங்க. ஒரு 8 மாதத்துக்கு பிறகு வயிறு வடி வயிறு தொங்குறதால
குழந்தை தலைகீழ திரும்பிட்டாங்க அப்படின்னா அடிவயிறும் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கர்ப்பகாலத்தில் வயிறு வலி வர்றது நார்மல், பிரச்சனை கிடையாது. உங்களே தாங்க முடியாத அளவு ரொம்ப முடியலங்க, என்னால் வயிறு வலி கூடவே வந்து ரத்தப்போக்கு ஏற்பட்டுட்டே இருக்குன்றப்ப மட்டுமே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. ரொம்ப வயிறு வலிந்தால் ஒரு சீரகத்தண்ணி, ஒரு சோம்பு தண்ணி, ஒரு இளநீர், வெறும் ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து பனகற்கண்டு போட்டு ஊற வச்சு குடிக்கிறது, வெறும் ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து சுகர் போட்டு குடிக்கிறது, லெமன் ஜூஸ் குடிக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அந்த வயிறு வலி சும்மா ஒரு பொய்யான வயிறு வலினா அது நீங்கள் பண்ண உடனே அது காணாமல் போயிடுங்க சரிங்களா. கர்ப்பகாலத்தில் எதையுமே ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு ரொம்ப இதை எடுத்துக்காதீங்க சரிங்களா. எல்லாத்தையுமே நார்மலாக எடுத்துக்கோங்க, எல்லாமே சரியாக போயிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.